2019 தீபாவளிக்கு வெளிவந்த தளபதி அவர்களோட படமான பிகில் திரைப்படத்து மூலமா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளார புதுமுக பெண்கள் நிறைய பேர் வந்து அறிமுகமானாங்க. அந்த வகையில தான் வந்து ரோபோ சங்கர் அவர்களுடைய இந்திரஜா சங்கர் அவர்களுமே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்து இன்ட்ரோ ஆயிருந்தாங்க. பிகில்ல பாண்டியம்மா அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு கேரக்டர் எடுத்து வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்துக்குள்ளார கிட்டத்தட்ட வந்து 13-14 பெண்கள் இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸாக வந்து கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி பாண்டியம்மா அவர்களுக்கும் வந்து படத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பாண்டியம்மா அவர்களுடைய முதல் திரைப்படமானதாகவே இந்த படமானது அமைஞ்சிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் படமே வந்து தளபதி விஜய் அவர்கள் கூட வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து நிறைய ரெகனைஸ் கிடைச்சிருக்கும். அதை தாண்டி வந்து நிறைய வாய்ப்புகள் கூட வந்து அவங்களை புதுசாக தேடி வந்து போயிருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்லேயே ஆகட்டும், இல்லை இன்டர்வியூ கொடுக்கும்போது ஆகட்டும், அவங்க பாண்டியம்மாவை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியான ஒரு கெட்டப்லேயே தான் வந்து இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்ல பாண்டியம்மாவா இவங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஷூட் ஆனது வந்து ஒரு ஸ்டுடியோக்குள்ளார ஒன் ஆஃப் த ஃபேமஸ் செலிபிரிட்டி ஃபோட்டோகிராஃபர் வித்து தான் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது வந்து உங்களுக்கே வந்து டவுட்டாக இருக்கும், இது நம்மளுடைய பாண்டியம்மாவா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான டிரான்ஸ்ஃபர்மேஷனோட தான் வந்து இந்த கெட்டப்பில் வந்து இருக்கிறாங்க. இது ஏதாவது படத்துக்கா அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கும் போது கிடையவே கிடையாது. அந்த ஸ்டுடியோனுடைய ஓனரான ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து அவங்கள வச்சு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமான ஒன்று வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டுடியோவில் இருந்து டைரெக்டாக வந்து ரோபோ சங்கர் வீட்டில் பேசும்போது அவங்களுமே வந்து பிளைண்டாக இவங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஃபோட்டோ ஷூட் ஆனது வந்து நடந்திருக்குது. ஸோ ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் நிறைய ஷூட்லலாம் வந்து பார்த்துருந்துருப்போம். ஆனால் நம்மளோட பாண்டியம்மாவோட ஷூட்டு தான் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவலில் வந்து காமிச்சிருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நல்லா தோணுது அப்படிங்கிறதுனா கீழே கம்பாக்ஸை கம்பெனி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.